சென்னை மாநகரத்தில் சாதாரண ஏழை எளிய குடிசை வாழ் மக்களை எல்லாம் அப்புறப்படுத்துவது என்ற பெயரில் சுமார் 3 லட்சம் மக்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தி செம்மஞ்சேரிக்கு அருகில் இருக்கிற பெரும்பாக்கத்தில் 153 அப்பார்ட்மெண்ட்ல குடியமர்த்தப்பட்டிருக்கிற இந்த மக்களுக்கு இந்த மழை காலங்களில் சொல்ல முடியாத கொடுமைகளை அனுபவித்திருக்கிறார். 8 மாடி குடியிருப்புகளுக்கு லிப்ட் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தாலும் அந்த லிப்ட் ஏற்பாடு கடந்த 10 நாட்களாக இயங்க முடியாமல் மேலே இருக்கிற மக்கள் கீழே வர முடியாம கீழே இருக்கிற மக்கள் மேலே போக முடியாம மிகவும் சொல்ல முடியாத வேதனைகளுக்கு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. 8 நாளாக மின்சாரம் இல்லாததுனால லிப்ட் இயங்கலை. அதனால் குடிநீர் கேனை கூட மேலே எடுத்துகிட்டு போக முடியாமல் கழிப்பிட வசதிகள் கூட அனுபவிக்க முடியாமல் ஏதோ அந்த கொடுஞ்சிறைக்குள்ள அகப்பட்ட மனிதர்களைப் போல அவர்கள் வந்து கைதிகளைப் போல மிக மோசமாக அனுபவிக்கிற நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கிறது. இப்போது மழைநீர் வடிந்திருந்தாலும் ஒவ்வொரு வருஷமும் மழைக்காலம் வருகிற போது இங்கே தண்ணீர் தங்கி கிட்டத்தட்ட முதல் தரைதளத்தில் போல தண்ணி நிரம்பி இருக்கிறதுனால திரும்ப திரும்ப இந்த மக்களுக்கு இவ்வளவு பெரிய இழப்பு ஏற்படுகிறது. 3 லட்சம் மக்களை குடியமர்த்தக்கூடிய தமிழக அரசு இங்கே மழை காலங்களில் போதுமான அளவுக்கு வடிகால் வசதி இருக்குதா? அப்படி மழைநீர் வந்தால் அந்த வடிகாலை வெட்டி அப்புறப்படுத்துவதற்கு என்ன வழி என்பதை பற்றி கூட கொஞ்சம் கூட யோசிக்காம அவங்க மாட்டும் கொண்டு வந்து மக்களை ஏதோ அனாதைகளைப் போல அகதிகளைப் போல கொண்டு வந்து இங்கே வச்சிருக்கிறாங்க. அகதிகளுக்கெல்லாம் உரிமைகளை பேசுகிற அகதிகளுக்கெல்லாம் சலுகைகளை வழங்குறத பற்றி பேசிக்கிட்டு இருக்க நம்ம நாட்டில் ஏழை எளிய குடிமக்களுக்கு அகதிகளை விட மோசமான சிறை கைதிகளை விட மோசமான நிலைமை என்பது இருப்பது ரொம்ப வருத்தமாக இருக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இங்கே இருக்கிற இன்னும் அது மட்டும் இல்லை, இப்போ ஏற்கனவே 153 குடியிருப்புகள் இங்கே இருக்கு. இதுக்கு மேல இன்னொரு 2 லட்சம் மக்களை குடியமர்த்துவதற்கான கட்டுமான பணிகளை வேற நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆகவே இவ்வளவு மக்களையும் கொண்டு வந்தா இங்க இந்த மக்கள் இந்த பகுதி எப்படி தாங்கும்? இங்க மழைக்காலத்துல ஏற்படக்கூடிய இந்த இடர்பாடுகளுக்கெல்லாம் என்ன மாற்று வழி? இந்த பகுதி எப்படி தாங்கும்? இங்க மழைக்காலத்துல ஏற்படக்கூடிய இந்த இடர்பாடுகளுக்கெல்லாம் என்ன மாற்று வழி? மின்சார கட்டணத்தை கட்டுறது கூட இந்த 3 லட்சம் மக்களுக்கு இங்கேருந்து ஒரு 3-4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் அந்தாண்ட போய் தான் கட்டணுங்கிற மாதிரி நிலைமை இருக்குது. சித்தலாபாக்கத்தில் போய் தான் மின்சார கட்டணம் கூட கட்ட முடியும். இங்கே மின்சாரம் கட்டுவதற்கான கட்டணத்துக்கான கட்டணம் பார்த்தா அது வந்து மூடி கிடக்குது. மின்சார கட்டணத்தை கூட இங்கே கட்ட முடியல. இவ்வளோ பெரிய மக்களை இங்கே வந்து அமைச்சிருக்காங்க. போதுமான அளவுக்கு சுகாதார மருத்துவ வசதி இருக்கான்னா மருத்துவ வசதியும் அவங்களுக்கு போதுமான அளவுக்கு இருக்கும். ஒரு ஒருங்கிணைந்த ஒரு நகர்ப்புற அந்த மருத்துவ ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்குது, அது கூட போதுமான அளவுக்கு செயல்படுறாங்க. இவ்வளவு மக்கள் இங்க இருக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து இந்த மக்களுக்கு வந்து பிரசவ வசதிகள் செய்யக்கூடிய அளவுக்கு மருத்துவமனை இல்லாம யாரா இருந்தாலும் கர்ப்பிணி பெண்கள் இங்க இருந்து கோஷ் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணுங்கிற மாதிரி நிலைமை என்பது இருந்தா இவ்வளவு மக்கள்ல எவ்வளவு அவதிப்படக்கூடிய நிலைமை என்பது இருக்கு. அதே மாதிரி போக்குவரத்து வசதி கூட இந்த மக்களுக்கு ஏற்பாடு பண்ணல. எனவே தமிழக அரசை ஒரு அதிகப்படியான வெள்ளம் வந்து மழை பெஞ்சிருக்குது, அதிகப்படியான வெள்ளம் வந்திருக்குங்கிறது எதிர்பார்க்காத ஒண்ணு அரசு என்று சொல்வதை நம்ம மறுக்கல. ஆனா எவ்வளவு இருந்தாலும் இப்படியான புதிய பகுதிகளில் குடியிருப்புகளை அமைத்து அங்க இருக்கிற ஏழை எளிய மக்களை குடியமர்த்துகிற போது அதுக்கான கட்டுமான வசதிகள்லாம் செய்த பிறகுதான் அவங்களை குடியமர்த்தணுமே தவிர எந்த அடிப்படை வசதியும் இல்லாம ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் அவங்க மாட்டு கட்டி கொண்டு வந்து இங்க கொண்டு விட்டுட்டு இப்ப இந்த மக்களை சொல்ல முடியாத அவதிகளுக்கு ஆளாக்குற நிலைமை என்பது ஏற்படுகிறது. நிச்சயமா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இந்த பகுதி மக்களுக்கான அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என்று தமிழக முதலமைச்சரையும் தமிழக அரசையும் நாங்கள் வற்புறுத்தி கேட்டுக்க விரும்புகிறோம். அதுக்கான சில மாற்று ஆலோசனைகள் எங்கெங்க வடிகால்கள் ஏற்பாடு பண்ணணும், எங்கெங்க கால்வாய்களை தூர்வாரணும், மருத்துவ வசதிக்கு மாற்று ஏற்பாடு என்ன செய்யணும் என்கிற கோரிக்கைகளை உட்பட நாங்கள் தயார் பண்ணியிருக்கிறோம். அந்த கோரிக்கைகளையும் அரசுகிட்ட கொடுத்து அதை நிறைவேற்றுவதற்கான வற்புறுத்துகிற காரியத்தை நாங்கள் செய்வோம் என்பதை இந்த நேரத்தில் கேட்டுக்க விரும்புகிறோம். ஆகவே தமிழக அரசு இது ஏதோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஊராட்சி ஒன்றியத்தில் வந்துடுது இந்த கிராமங்கள் பூரா. இது மாநகராட்சி எல்லைக்குள்ள, அதாவது மாநகராட்சியில் வாழ்ந்த மக்களை இப்போ மாநகராட்சியிலேருந்து நாடு கடத்துகிற மாதிரி கொண்டு வந்து எல்லை கடத்தி இப்போ வந்து ஊராட்சியில் கொண்டு வந்து விட்டுட்டு இவ்வளவு பெரிய ஊரா மக்களை வச்சுக்கிட்டு அந்த ஊராட்சி என்ன செய்யும்? எனவே அரசு இதற்கு முழுமையான பொறுப்பை ஏற்றுக்கொண்டு இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன்.
சார், இவ்வளோ பெரிய எத்தனை ஆண்டு காலமாக இங்கே மறுக்குறவை அமைத்தப்படுத்திருக்காங்க, அது அந்தந்த ஆண்டுகள்லேயே அவங்களுக்கான வசதிகள் செஞ்சாங்களா, இல்லை ஒட்டுமொத்தமாக வந்து இது போல் ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்திக்கையா, என்ன காரணம் அதுக்கு? நிச்சயமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இந்த பகுதி மக்களுக்கான அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என்று தமிழக முதலமைச்சரையும் தமிழக அரசையும் நாங்கள் வற்புறுத்தி கேட்டுக்க விரும்புகிறோம். அதுக்கான சில மாற்று ஆலோசனைகள் எங்கெங்கே வடிகால்கள் ஏற்பாடு பண்ணணும், எங்கெங்கே கால்வாய்களை தூர்வாரணும், மருத்துவ வசதிக்கு மாற்று ஏற்பாடு என்ன செய்யணும் என்கிற கோரிக்கைகளை உட்பட நாங்கள் தயார் பண்ணியிருக்கிறோம். அந்த கோரிக்கைகளையும் அரசுகிட்ட கொடுத்து அதை நிறைவேற்றுவதற்கான வற்புறுத்துகிற காரியத்தை நாங்கள் செய்வோம் என்பதை இந்த நேரத்தில் கேட்டுக்க விரும்புகிறோம். ஆகவே தமிழக அரசு இது ஏதோ இப்போ பார்த்தீங்கன்னா, இது வந்து ஊராட்சி ஒன்றியத்தில் வந்துடுது இந்த கிராமங்கள் பூரா, இது மாநகராட்சி எல்லைக்குள்ள, அதாவது மாநகராட்சியில் வாழ்ந்த மக்களை இப்போ மாநகராட்சியிலேருந்து நாடு கடத்துகிற மாதிரி கொண்டு வந்து எல்லை கடத்தி இப்போ வந்து ஊராட்சியில் கொண்டு வந்து விட்டுட்டு இவ்வளவு பெரிய ஊரா மக்களை வச்சுக்கிட்டு அந்த ஊராட்சி என்ன செய்யும்? எனவே அரசு இதற்கு முழுமையான பொறுப்பை ஏற்றுக்கொண்டு இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். சார், இவ்வளோ பெரிய எத்தனை ஆண்டு காலமாக இங்கே மறுக்குறவை அமைத்தப்படுத்திருக்காங்க, அது அந்தந்த ஆண்டுகள்லேயே அவங்களுக்கான வசதிகள் செஞ்சாங்களா, இல்லை ஒட்டுமொத்தமாக வந்து இது போல் ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்திக்கையா, என்ன காரணம் அதுக்கு? அதாங்க, அவங்க வந்து சென்னையில் இருக்கக்கூடிய மக்களை கொண்டு வந்து குடியமர்த்துறது, அவங்க அந்த மக்களை அப்புறப்படுத்துறதை பற்றி தான் கவலைப்பட்டாங்களே தவிர, ஒரு 6-7 வருஷமாக அந்த மக்களை அங்கேருந்து குடியேற்றி எங்கேயாவது கொண்டு போய் இறக்கி விட்டா போதும் அப்படிங்கிற அடிப்படையில் சென்னையை சுற்றி பல இடங்களில் இந்த மாதிரி அகதிகள் முகாம் மாதிரி கட்டி கொண்டு போய் விட்டுறாங்க. 3 லட்சம் கிட்டத்தட்ட 153 பிளாக் இருக்குது, ஒரு வீடு இருக்குது, ஒரு பிளாக்கில் 96 வீடு இருக்குது, அப்படியான எத்தனை வீடு, எத்தனை 1000 வீடு இருக்குது. அப்போ இங்கே ஒரு மின்சார அலுவலகத்தை கூட திறந்து இங்கே இந்த மக்களுக்கு மின்சார கட்டணம் கட்டுறதுக்கு இங்கே வருவத்தை இருந்தால் என்ன பெரிய அரசாங்கத்துக்கு செலவாகிட போகுது? ஆனால் அதுக்கு கூட பார்த்தீங்கன்னா சித்தலா பார்க்க போய் தான் கட்டணும்னா மக்கள் எல்லாத்துக்குமே அலையணுங்கிற மாதிரி நிலைமை இருக்குது. மருத்துவ வசதி இல்லை, இருக்கிற மருத்துவமனை சுத்தமாக செயல்படலை, இங்கே இருக்கிற கர்ப்பிணி பெண்கள் ஒவ்வொரு நாளைக்கும் வந்து இங்கேருந்து கோஸ் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரணும், ஒரு மாதத்துக்கு ஒரு தரனா எவ்வளோ இதாகும்? ஆகவே இந்த அடிப்படை வசதிகளை அரசு செய்து தரதுக்கு செய்யாமல் இருக்கிறது தான் மிகப்பெரிய தவறு என்பதை நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம்.